சம்சார சாகரத்தில் அமிழ்ந்து சதா சம்சார சாகரத்தில் அமிழ்ந்து தத்தளித்தது. அப்பா நிலைமையை நினைச்சுப்பார். நீ இப்படி திடீர்னு அவரை எதிர்த்து பேசினதுல அவர் நில குலைஞ்சு போயிட்டார். அதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு தெரியாம புரியாம வயசான காலத்துல மனசு நொந்து அல்லாடின் இருக்கார். அவர் நம்மள்ட்ட பெருசா ஒண்ணு எதிர்பார்க்கலையே. நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு தானே நினைக்கிறார் பேசுறார். அதுல குத்தம் கண்டுபிடிச்சு அவர் மனசு நோகடிச்சுட்டார். சதா சம்சார சாகரத்தில் அமிழ்ந்து தத்தளித்தது போதுமே. தத்தளித்தது போதுமே இரவு பகல் சதா சம்சார சாகரத்தில் அமிழ்ந்து தத்தளித்தது. என்னாச்சு, ஏன் இப்படி நிறுத்தி நிறுத்தி பாடின்னு இருக்கேள்? அது 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 ஒண்ணுல இருக்கும். நீ முதல்ல உட்காரு. உட்காந்துட்டேன், இப்ப சொல்லுங்க என்ன யோஜனை இருக்கு? எனக்கு எதுவா இருந்தாலும் எனக்கு உன்கிட்ட சொன்னாதான் மனசு சமாதானமா இருக்கும். சரி இப்போ சொல்லுங்க. இன்னைக்கு மதியானம் என்ன நடந்தது தெரியுமா? சரி, உங்களுக்கு என்ன தோன்றது? நீ என்ன தப்பா நினைச்சுக்காத இருக்கு. என்ன நீங்க இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் அப்பா கிட்டயும் மத்தவாள் கிட்டயும் அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு தோன்றது.
அதே சமயம் நீ சொன்னதெல்லாம் சரின்னு மனசுக்கு படுறது. இருந்தாலும் இங்க பாருங்க, என்னோட பாதிப்பையும் ஆதங்கத்தையும் ஒரு ஆத்துக்காரருங்கிற அந்யோன்யத்துல உங்ககிட்ட நான் சொன்னேன். நீங்க தான் அவசரப்பட்டு படப்படன்னு அப்பா கிட்ட போய் பேசி உங்களுக்கும் கெட்ட பேர், நீக்கும் கெட்ட பேர். ருக்கு, ஆமாண்ணா, இந்த ருக்கு எப்பவுமே நியாயத்தை தான் நினைப்பா, நல்லதை தான் எடுத்து சொல்லுவா. அப்போ நான் நடந்தது சரியா தப்பா? இதுல எது சரி எது தப்புன்னு இப்போ நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. எல்லார்கிட்டயும் நம்ம தப்பா நடந்துட்டோம்னு உள்ளூர ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கு இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பழத்த கடை மாறல பாயும்னு சொல்லுவா, அதை வெங்குட்டு ஊர்ஜிதம் பண்ணிட்டான். அந்த க்ஷணமே என் பிராணம் போயிருக்கும். வாழணுங்கிறது என்னோட கர்மா. அப்பா தயவு செஞ்சு இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் ஆத்துக்காரர் அவர் தப்ப உணர்ந்த உங்க பிள்ளைய அவங்க முன்னாடி வந்து நின்று மன்னிப்பு கேட்பார், அப்பதான் என்னோட மனசு ஆறும். சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க, அப்பா கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேளுங்க. என்ன இருக்கு, மன்னிப்பு கேட்கணுமா? அப்பா கிட்டயா? மன்னிப்பாரா? நான் சொல்றத முதல்ல பண்ணுங்க. ருக்கு, உனக்கு உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? ஜெயச்ச, எனக்கு துளி கூட வருத்தம் இல்லை, பரிபூர்ண சம்மதம், ஒரு விதத்தில் சந்தோஷம். எடுப்பார் கைப்பிள்ளை இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன் இல்லையா, அது போரும் நீக்கு. முதல்ல அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. வெங்கட்டும், ஓ நல்லதுக்காக மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான் சொல்கிறேன். நமக்குள்ள எந்த மாதிரியான துவேஷமோ மனக்கசப்பும் வேணாண்டா. எங்கட்டா, எல்லாத்தையும் மறந்துடுறான், நாங்கள் உன் கூட பிறந்தவாடா. உனக்கு ஒரு சங்கடம்னா அது எங்களுக்கும் தான்டா, அதை புரிஞ்சுக்கடா. இந்த பாருப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிட்டதால உன்னை பெரிய மனுஷனாக பார்க்க எங்களுக்கு தோணலை. ஊருக்கே ராஜாவானாலும் அந்த ஆத்தில் அந்த குடும்பத்தில் அவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லையா? மத்தாத்தை விட நம்ம ஆத்தில் நமக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கார். நமக்காகவே வாழற ஒரு மகானுபாவர்டா அவர். சித்த எல்லாத்தையும் நினைச்சு பாடுறா கொஞ்சம். அண்ணா பாவம் அப்பா, இனிமே இப்படி பேசாதீங்க அண்ணா. எல்லார்கிட்டையும் நம்ம தப்பா நடந்துட்டோம்னு உள்ளூர ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்பா கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கோயில் நமோ நமோ ராகவாய நமோ நமோ அனிஷம் சகல லோக தயா
சுகனுதாய தீன வந்தவே சகலலோக தயா சிந்தவே சேஷோ. அந்த மாலை எடுத்துட்டு வா. வெங்கடா, அப்பா மென்னு மன்னிச்சிருங்கப்பா. அசல அசல மன்னிச்சிருங்கப்பா. கண்ணை தொடரா, கண்ணை தொடச்சுக்கோ, அடக்கூடாது.
அறியாமல தெரியாம பண்ணிவிட்ட, அதுக்கு பிராயச்சித்தமா தான் இப்ப மன்னிப்பு கேட்டுட்டிய. டேய் வெங்கடா, என்ன தெய்வீகமான குரல்டா உனக்கு! பாரு, உன்னோட குரல் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து கொடுத்துடா. அவையோ அப்பா, இன்னைக்கு மத்தியானம் விசேஷமான விருந்தா இருக்கணும். நம்ம பாத்திர எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும். ஏதோ ஒரு சூறாவளி அடிச்சு இந்த குடும்பமே செதறி சின்ன பின்னம் ஆயிடுமோன்னு எனக்கு உள்ளூர ஒரு கலக்கம் இருந்தது. நம்ம ராமச்சந்திர மூர்த்தியோட அனுகிரகத்தினாலையும் பெரியவாளோட அருளாலையும் இப்போ ஒரு சகஜ நிலைக்கு, சுமூக நிலைக்கு மறுபடியும் எல்லாரும் வந்துட்டோம். இதுதான் என்னோட ஒரே ஆசையா, கனவா, லட்சியமா இருந்தது. இது எப்பவும் இப்படியே இருக்கணும், இதே மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கணும், இருப்போம். அன்னபூர்ணியை பிரார்த்திச்சுண்டு ஆரம்பிக்கலாம். சுவா தச்சவிதுர்வரே எண்ணம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஃப் பிரச்சோதயாத் தேவசவித பிரசுவா சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தோபஸ்தரணமசி. ஓம் பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மணிம ஆத்மா அமிர்தத்வாயா.